நமஸ்காரம். காமாட்சிங்கிற சேனல் சார்பாக போன எபிசோடில் மகாபரிவாகிட்ட மாறாத பக்தி கொண்ட ஒரு மூதாட்டி மகாபரிவால தரிசனம் பண்ண முடியலங்கிறத ஏக்கம் மனசுக்குள்ளே நிறையா இருக்குது. எப்போவும் அதே சொல்லின்னு இருக்கா, குருநாதா குருநாதா உன்னை தரிசனம் பண்ண முடியலையோ, இந்த பாக்கியம் எனக்கு இல்லையே அப்படின்னு. மகாபரிவா சென்னைக்கு வந்திருக்கப்போ வாய் விட்டு கேட்கலை, அந்த அம்மா மனசில் தான் நினச்சிட்டுருக்கா. ஆனால் சரியாக கரெக்டாக வா வீட்டுக்கு வந்து அந்த அம்மா எந்த இடத்துல எந்த ரூமில் கட்டியில் ஜன்னல் பக்கத்தில் இருக்காளோ அந்த பக்கத்திலேயே மேனாவை கொண்டு வர சொல்லி ஜன்னலை திறக்க சொல்லி மேனாவை தந்து அனுகிரகம் பண்ணதை பார்த்தோம், அந்த அற்புதத்தை பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் மகாபரிவா ஒரு அவதார புருஷர், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை, ஈஸ்வர அவதாரம். ராமர் காலம் கிருஷ்ணர் காலம் ஆதிசங்கர் காலத்தில் நம்ம இல்லையேங்கிற ஏக்கம்லாம் நமக்கெல்லாம் உண்டு. அவளுடைய குரலை கேட்டதில்லை, அவள் சொன்னதை கேட்டதில்லை. மற்றபடி எதுவும் இப்போ படிக்கிறோம் அவ்வளோதான், ஆதி ஆச்சாரியருடைய இதெல்லாம் ஸ்லோக ரூபத்தில் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். ஆனால் நம்முடைய பாக்கியம் மகாபரிவான்ற அவதார புருஷர் நம்முடைய தமிழகத்திலே பிறந்து இங்கேயே அவர் வளர்ந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி நம்மளெல்லாம் கூப்பிட்டு பார்த்து பேசி அந்த என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் நமக்கு அனுகிரகத்தை, ஒரு தெய்வம் பண்ணக்கூடிய அனுகிரகத்தை அவள் பண்ணால் அது பெரிய பாக்கியத்தை பண்ணிருக்கோம். அவள் பண்ண உபதேசங்கள் உபன்யாசங்கள்லாம் இருக்கே, ஒவ்வொன்றும் பொக்கிஷம், சாதாரண விஷயம் இல்லை. அதான் சொல்கிறேன், தெய்வத்தினுடைய அவதாரம் நம்ம காலத்தில் மகாபரிவா, அதுக்கு மின் காலத்தில் அவளெல்லாம் நம்ம பார்க்கல. இந்த தெய்வ அவதாரம் வந்து பண்ண உபன்யாசம் உபதேசம்லாம் இருக்கே, அதெல்லாம் பொக்கிஷம், அதெல்லாம் கேட்குறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும், அதெல்லாம் புண்ணியம் நமக்கு. அப்படி மகாபரிவாளால் சொல்லப்பட்ட சில முக்கிய விஷயங்கள், உதாரணமாக தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். தெய்வம்னா என்ன? கடவுள், சுவாமி. ஆனால் அந்த தெய்வங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு மகாபரிவா சொல்கிறா, நாமெல்லாம் கேள்விப்படாது, அது மகாபரிவாவில் மட்டும்தான் சொல்ல முடியும். அதே மாதிரி தேவர்கள் அவா யார், அந்த தேவர்களை நாம் கண்ணால் பார்க்க முடியும், அவர்களோட பேச முடியும் அப்படிங்கிறா, அது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறா. அதை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்க, ஒவ்வொரு வருஷமும் ஆருத்ரா அன்னைக்கு தமிழகத்தில் ஒரு சிவங்கோவிலில் நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணி சந்தன காப்பை கலைப்பா, கலைச்சிட்டு திருப்பியும் சந்தனத்தை சாத்துவா, அப்போ அந்த அர்ச்சகர் வந்து கண்ணை கட்டின்னு சாத்துவார்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அது எந்த கோவில், இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன், சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு தெய்வம் தான், அவங்களுக்கு என்ன 33 கோடி தெய்வம் அப்படின்னு கேலியாக பேசுகிறா அப்படிங்கிற வருத்தம்லாம் சில பேருக்கு உண்டு. நம்ம இந்து மதத்தை சேர்ந்த வேலை சில பேர், ஆமாம் நமக்கு என்ன 33 கோடி தெய்வங்கள் அப்படின்னு நினச்சிட்ருக்கா, தப்பா. அதை பற்றி தான் மகாபரிவா விளக்கமாக சொல்கிறா. நம்மளுக்கும் தெய்வம் ஒன்று தான், தெய்வம் ஏகம்னு சொல்கிறது. அந்த தெய்வந்தான் பல ரூபங்களை பல வேஷங்களை போட்டுண்டு நம்மளெல்லாம் காப்பாற்றுறதுக்காக பல விதமான ரூபங்களில் பல தெய்வங்கள் மாதிரி காட்டிக்கிறது. பட் தெய்வம் ஒன்று தான், அதே தெய்வந்தான் விஷ்ணுவாக காப்பாற்றுறது, பிரம்மாவாக படைக்கிறது, ருத்ரனாக சம்ஹாரம் பண்ணுறது, இப்படி பல பேரை வச்சுட்டு பல உருவத்தை எடுத்துகிட்டு பண்ணுறதெல்லாம் ஒரே ஒரு தெய்வந்தான். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அழகாக சொல்கிற மகாபரிவா, நம்ம அசக்தர்கள் சாதாரண மனுஷர்கள் இல்லையா, நாம் என்ன பண்ணுறோம், ஆஃபீஸ் போகும்போது பேண்ட் ஷர்ட்டு டையெல்லாம் கட்டின்னு போகிறோம், அப்போ வேறு மாதிரி இருக்கும். ஆற்றுல பூஜை பண்ணும்போது வேஷாடை கட்டினு விபூதிட்டுன்னு பூஜை பண்ணுறோம், அப்போ பார்த்தா நம்மளை வேறு மாதிரி இருக்குது. அதே லீவு நாளில் வீட்டில் எதானே ஒர்க் பண்ணுறோம், ஒட்டை அடிக்கிறோன்னா ஒரு துண்டை கட்டின்னு பண்ணுறோம். ஆக இப்படி சாதாரண மனுஷர் அசக்தரான நம்மளே பல காரியங்களை பண்ணுறதுக்கு பல விதமான வேஷம் போடுறோம் இல்லையா. ஆனால் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை லோகத்தை படைச்சி இங்கே ஏராளமான ஜீவராசிகளெல்லாம் படைச்சி இதெல்லாம் லட்சணம் பண்ண வேண்டிய தெய்வங்கள் பல விதமான வேஷங்களை போட்டுன்னு பல பேரில் வர்றதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அதுதான் காரணம், தெய்வம் வந்து ஒன்று தான். பெருமாளா, பரமேஸ்வரனா, அம்பாளா, விக்னேஸ்வரரா, சுப்பிரமணியரா, எல்லாம் ஒரே தெய்வம் தான், ஆனால் வெவ்வேறு ரூபத்தில் இருக்குது. இந்த தெய்வங்கள்லாம் ஏதோ ஒரு ஒரு காரியம் பண்ணுற மாதிரி தோணினாலும் இது எல்லா காரியங்களையும் பண்ணக்கூடிய சக்தியுடைய தெய்வங்கள் தான் அப்படிங்கிற மகாபிரிவா.
அந்த தெய்வத்துக்கு தெரியும் நாம் எல்லா காரியம் பண்ணக்கூடிய ஏக தெய்வத்திடம் இருந்தவா தான் அப்படின்னு தெரியும். இந்த தெய்வங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் உண்டு. இப்படி பல காரியங்கள் பண்ணுறதுக்கு பல ரூபங்களை வேஷங்களை தெய்வம் போட்டுருக்கா இல்லையா. இந்த தெய்வங்கள் வேறு, தேவர்கள்ங்கிறது வேறு. தேவர்கள் தெய்வமாக மாட்டோம். தெய்வங்கிறதுக்கான அந்த பதத்துக்கான அர்த்தத்தை மகாபிரிவு அழகாக சொல்கிறா. தெய்வங்கிற பதத்துக்கு விதின்னு பேர். நாம் சுவாமின்ற அர்த்தத்தை தான் அதை உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் தெய்வங்கிற அர்த்தத்துக்கு விதின்னு பேர். விதிங்கிறது தெய்வம் நமக்கு கொடுத்துருக்கிற கர்ம பலன் அப்படிங்கிறான். ஆக நம்ம தெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமியானது பல வேஷங்களை போட்டு நம்மளெல்லாம் ரட்சிக்கிறது. இந்த தேவர்கள் யாருன்னு கேட்டால், இந்த லோகத்தை ரட்சணை பண்ணுறதுக்காக பகவானால் படைக்கப்பட்டவர் தான் அந்த தேவர்கள். ஏன்னா ஏராளமான ஜீவராசிகள் இருக்குது, அவளுக்கு உணவுக்கு இடத்துக்கெல்லாம் எல்லாமே தேவை. இந்த எல்லாத்தையுமே பஞ்சபூதங்கள் மூலியமாக கலவை மிக்சர் மூலியமாக எல்லாருக்கும் முறையாக போய் சென்று அடையிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறக்கார் பகவான். அந்த தெய்வம் அது யாருன்னா அதை வந்து நிர்வாகம் பண்ணுறது தான் இந்த தேவர்கள். பஞ்சபூதங்கள் இல்லாமல் இந்த இயக்கமே கிடையாது லோகத்தில். நீர், நெருப்பு, வாயு, ஆகாசம், பூமி, இதுதான் பஞ்சபூதங்கள். இதனுடைய கலவை இது மிக்சர் தான். இந்த மிக்சர் இல்லைன்னா, இந்த கலவை இல்லைன்னா யாருமே இதில் ஒன்று குறைஞ்சால் கூட வாழ முடியாது. பட்டு இதை முறையாக எல்லாருக்கும் போய் சேர்கிறதுக்கான வழிவகைகளை பண்ணுறது யாருன்னா தேவர்கள் அப்படிங்கிற ஒரு இனம். அவர்களும் ஒரு இனம்தான், தேவர்கள்னு பேர். இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அது என்ன பண்ணுறது, தரப்படை கப்பல் படை ஆகாசப்படையெல்லாம் வச்சுட்டு நம்ம அந்த இதெல்லாம் காப்பாற்றுறது இல்லையா. அதே நேரத்தில் நிறையா வெள்ளம் வந்து ஜலம் வந்தால் இன்ஜினியரை வச்சு அணை கட்டி அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான், அது வந்து முறையாக போகிறதுக்கு வழி பண்ணுறான். நீரை படித்தது பகவான் தான், வாயு படித்தது பகவான் தான், அக்னியை படித்தது பகவான் தான். அதனால தான் அவருடைய ரெப்ரசன்டேஷனை வச்சு அவா மூலியமாக இதை முறையாக நமக்கெல்லாம் போய் சேர்கிறதுக்கு வழிவக பகவான் பண்ணிருக்கார். அதை பண்ணக்கூடியவர்கள் தான் தேவர்கள்னு பேர். அந்த தேவர்கள் இருக்கக்கூடிய இடம் தேவலோகம்னு பேர். தேவர்களில் பல இனத்தில் இருக்கா. எப்படின்னா அவள் வந்து சித்தர்னு பேர், அந்த மாதிரி இருக்கா. சாத்தியர்னு பேர், அப்புறம் காந்தர்வர்னு பேர். இப்படி ஒரு ஆறு ஏழு பேர், அவருக்கு நிறைய பேர் உண்டு. வெவ்வேறு பேரில் தேவர்கள் விந்துன்னுருக்கா. இந்த தேவர்களில் முக்கியமாக மூணு விதமான ரூபங்கள் உண்டு அவளுக்கு. தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களில் அவளுக்கு வந்து ஆதி தெய்வீக ரூபம் அப்படின்னு ஒரு ரூபம் இருக்குது. அந்த ஆதி தெய்வீக ரூபம் இருக்கே, அது வந்து அவளுடைய திவ்ய ரூபம்னு பேர். அவள் அந்த ரூபத்தில் இருக்கா. இந்த ஆதி தெய்வீக ரூபத்தில் இருக்கக்கூடிய தேவர்களை மனுஷர்களாக நம்மால் கண்ணால் பார்க்க முடியும், அவள் கூட பேச முடியும் அப்படின்னு மகாபிரிவா சொல்கிறான். அது எப்படின்னு கேட்டால், அதுக்கான தபஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த தபஸை பண்ணணும். அந்த தபஸை பண்ணி அதை ஜெயமடைஞ்சிட்டு அது சித்தி ஆகிடுச்சுன்னா நம்ம கண்ணுக்கு தேவர்கள் தெரியவா, அவளோட நம்மளால் பேச முடியும் அப்படிங்கிறா. இப்போ கூட சில கோவில் எங்கேயானு போய் பார்த்தோன்னா, எங்கேயான ஒரு மூலையில் உட்காந்து சில பேர் எப்படியே கையை காமிச்சுட்டுருப்பா, தனியாக உட்காந்துட்டு எப்படியே காத்துட்டுருப்பா. அது என்ன பேசுறது தேவர்கள்கிட்ட, அது சித்திச்சு தேவாளுக்கு. இந்த தபஸ் பண்ணி 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 அது வந்துடும். இப்படி இருக்கக்கூடிய ஆதி தெய்வீக ரூபமாக இருக்கக்கூடிய இந்த தேவர்களுடைய இன்னொரு ரூபம் ஆதி பௌதீக ரூபம்னு பேர். அது என்னென்னு கேட்டால், இப்போ நெருப்பு இருக்கு இல்லையா, நெருப்புலேயே அக்னி இருக்கார், காற்றுல வாயு இருக்கார். இப்படி எல்லாத்துலேயுமே அவர்களே இருக்கா, அதுலேயே கலந்துருக்காவா. அதனால் என்ன சொல்கிறா மகாபிரிவா, நாம் வந்து இந்த வாயுவையோ அக்னியோ அல்லது நீர் இருக்கு இல்லையா, வருணன் தண்ணியில் கலந்துருக்கான், இதை வந்து அபச்சாரம் பண்ணக்கூடாது, இதை கெடுத்துடக்கூடாதுங்கிறான். அப்படி அபச்சாரம் பண்ணால் அவளுக்கு தெரிஞ்சிடும், அப்போ அவளுக்கு கோபம் வரும். அவளுக்கு கோபம் வந்தால் என்ன பண்ணுவாங்கிறது நம்ம அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கலாம். வாயுக்கு கோபம் வந்தால் புயல் தான் அடிக்கிறது, வருணனுக்கு வந்தால் கொட்டோ கொட்டோன்னு மழையை கொட்டிடுவான், இல்லைன்னா மழையே இல்லாமல் வறட்சியை கொடுத்துருவான். பூமாதேவிக்கு வந்தால் பறந்துக்கிறது, அங்கங்கே இப்போ பார்க்குறோம் பூமி பழக்கிறது. இப்படி இன்னல்கள்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் அவளுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாது. ஏன்னு கேட்டால், பகவான் நமக்கு சுத்தமான ஜலத்தை கொடுத்துருக்கார், சுத்தமான காற்றை கொடுத்துருக்கார். நாம் வந்து விஞ்ஞான வளர்ச்சி மூலியமாக வேறு சௌகரியங்களை அடையிறதுக்கோசரம் இதெல்லாம் கெடுத்து நாம் என்ன பண்ணுறோம், தும்சம் பண்ணிடுறோம். இப்போ நிறையா பார்க்குறோம், நிறைய போடுறா, இப்போ பேப்பர்லாம் எழுதுறான். இப்போ டெல்லி வாழறதுக்கே லாய்க்கு இல்லாத நகரம்னு பத்திரிகைகள் எழுதுறான். ஏன்னா பொல்யூஷன் பொல்யூஷனுங்கிறான். காற்று நாம் தான் கெடுத்தோம்.
அதோட நீர் வந்து சுத்தமான நீரை அசுத்தமாகிட்டோம். தண்ணி வந்து பகவான் நமக்கு இலவசமாக கொடுத்தார், அதை நம்ம காசுக்கு வாங்குகிறோம். இப்போது தண்ணிக்கு காசு, காற்றுக்கு கூட காசு. கொரோனா பீரியடில் நம்ம அவதிப்பட்டோம், ஆக்சிஜன் இல்லாமல் எல்லாத்துக்கும் பணம். அந்த மாதிரி பணம் கொடுத்தாலும் நடக்கலை. ஏன்? அதாவது பகவான் படைத்ததெல்லாம் தேவர்கள் வந்து நமக்கு ஒழுங்காக கொடுத்தாலும் நாம் கெடுத்து அதை வந்து இந்த மாதிரி பண்ணி அசுத்தமாக்கிடுறோம். அதனால் அவர்களுக்கு கோபம் வருது. தேவர்களுக்கு கோபம் வந்தால் அது வந்து நமக்கு பாதகமாக போகிறது. அதனால் என்ன சொல்கிறோம், இதெல்லாம் நம்ம ஒழுங்காக பார்த்துக்கணும். தேவர்களுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்கணும். அது எப்படின்னு சொல்கிறேன். இதுவும் இல்லாமல் ஆத்தியாத்மிகன்னு பேர். தேவர்கள் ஆத்தியாத்மிகன்னா ஒவ்வொரு ஜீவராசினுடைய உடம்புலையும் தேவர்கள் இருக்கா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். மகாபிரிவாக மட்டும்தான் சொல்ல முடியும்னு தோன்றுறது. இது வந்து எப்படின்னா, சூரியன் நம்ம கண்களில் இருக்கான், அக்னி வாயில் இருக்குது, வாக்கில் கையில் இந்திரன் இருக்கான். இப்படி ஒவ்வொருத்தருடைய அவையிலும் ஒவ்வொரு தேவர்கள் இருக்காருன்னு சொல்லியிருக்கு. இது வந்து சிம்பிளாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு கேட்டால், யாரான ஒருத்தரை பார்க்குறோம், மகானாக இருக்கட்டும் அல்லது யாரான ஒருத்தர் பார்த்து அவர் கண்ணை பார்த்தோன்னு நம்ம சொல்லுவோம், அவர் கண்ணில் என்ன ஒளி பற்றியா, அவர் கண்ணில் ஒளி வீசுறதுன்னு. ஒளின்னு பார்த்தா எதுக்கு சொல்லுவோம், சூரியனுக்கு தான் ஒளின்னு சொல்லுவோம், சூரிய ஒளி. அந்த மாதிரி ஒருத்தர் கண்ணிலேருந்து ஒளிங்கிறோம். ஆக கண்ணில் சூரியன் இருக்கான்னு சொல்கிறது காலங்காலமாக இந்த வாசனத்தை வந்துடுச்சு வசனத்தில். அதே மாதிரி ஒருத்தர் கோபமாக திட்டி பேசினார்னா அப்போ என்ன சொல்கிறோம், அக்னியை கக்கிறாருப்பாப்பா, அவர் நெருப்பை கக்கினார் வார்த்தைலைங்கிறப்போ வாக்கில் அக்னி இருக்குதுன்னு சொன்னது சரியாக போச்சு. இப்படி எல்லாமே பார்த்தேன்னா அந்த காலத்தில் சொன்னது எல்லாமே சரியாக இருக்குது. நமக்கு தெரியாது, மகாபெரிவான்கிற மகான் சொல்லும்போது நமக்கு இது புரியுது. ஆக இப்படி லோகக்ஷேமத்துக்காக பகவானால் ஏற்படுத்தப்பட்ட இந்த தேவர்கள் நமக்கு இந்த உபகாரங்களை பண்ணும்போதும் அவர்களுக்கு ஆகாரம் யார் கொடுக்கணும்னா நம்ம தான் கொடுக்கணுங்கிற மகாபெரிவா. சாப்பாடு அவளுக்கு கிடையாது, நம்ம கொடுத்தா தான் சாப்பாடு அவளுக்கு. அது என்னென்னு கேட்டால், யக்ஞாதி யாகங்கள். நாம் யக்கம் பண்ணி யாகம் பண்ணி அனுப்புகிறோம் இல்லையா, அந்த யாகத்தில் நம்மளே பண்ணுவோம். அக்னிக்கு போடுவோம், வருணனுக்கு போடுவோம், வாய்க்கு போடுவோம், சூரியனுக்கு போடுவோம், எல்லாருக்கும் போடுவோம், சொல்லி போடுவோம் மந்திரத்தை. அந்த இந்த யக்ஞாதி யாகங்கள் தான் அவளுக்கு சாப்பாடு. இது யக்ஞாதி யாகங்கள் குறைஞ்சி போச்சுன்னா அவளுக்கு சாப்பாடு கிடைக்காது. அவள் இன்னும் கோவப்படுவாள், அவள் போய் சுவாமிகிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாள், பகவான்கிட்ட சொல்லுவாள், லோகத்தில் யக்ஞாதி யாகங்கள் குறைஞ்சி போச்சு, எங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு. அப்போ தான் பகவான் சில இடத்துல அவதாரம் பண்ணி இதெல்லாம் வந்து அதிக அளவு பண்ணுறதுக்கு உற்சாகத்தை மூட்டி பிரச்சாரம் பண்ணுறார் பகவான். ஆக நம்முடைய கடமை குறிப்பாக இதை பண்ணக்கூடியவர்கள் பிராமண சமுதாயத்தினர், அதுக்கு தான் ஏற்பட்டிருக்கு. பிராமணர்கள் யக்ஞாதி கர்மாக்களை பண்ணணும், விடாமல் பண்ணணும். எதுக்கு பண்ணணும்னா, தங்களுக்கோசரம் இல்லை, நாங்கள் க்ஷேமமாக இருக்கணும், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்லாம் கிடையாது. குடும்பம்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்கு யாகம் பண்ணுவான் பிராமணன். அந்த யாகத்துலேயும் அவன் என்ன பண்ணுவான்னா, சர்வஜனா சுகினோ பவந்தின்னு அவன் சங்கல்பம் பண்ணிப்பான். லோகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சௌக்கியமாக இருக்கணும், அதுதான் பிராமணனுடைய கடமை, அதுதான் அவனுடைய டியூட்டி. அதுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆக இந்த யக்ஞாதி கர்மாக்களை பண்ணுறது எதுக்குன்னாக்க, லோகம் க்ஷேமமாக இருக்கிறதுக்கு. லோகம் க்ஷேமமாக இருக்கணும்னா தேவர்கள் வந்து திருப்தி அடையணும். ஆக தேவர்களுக்கு இது பண்ணுறதுக்கோசம்தான் இந்த யக்ஞாதி கர்மாக்களை பண்ணுறோம். ஆக இப்போ தேவர்கள்ன்றது தெய்வம் கிடையாது, அவர்கள் ஒரு இனம், ஜீவராசி, உயிரினத்தில் உச்சகமாக இருக்கக்கூடியவர்கள். ஒன்று, தேவர்களுக்கு மூணு விதமான ரூபங்கள் உண்டு அப்படிங்கிறத பார்த்தோம். தேவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதே நாம தான். தேவர்கள் வந்து திருப்தியாக இருந்தால் தான் லோகம் க்ஷேமமாக இருக்கும். பகவானால் ஏற்படுத்தப்பட்ட அத்தனையும் நாம் வந்து அசுத்தம் பண்ணாமல் காப்பாற்றணும். இதெல்லாம் மகாபெரிவா சொன்ன இந்த இது மூலியமாக நமக்கு தெரியுது. இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். வருஷத்துக்கு ஒரு தடவை ஆருத்ரா அன்னைக்கு சந்தன காப்பை கலைச்சிட்டு அபிஷேகம் நடத்தி திருப்பி சந்தன காப்பை கண்ணை கட்டிண்டு பண்ணக்கூடிய இடம் உத்தர கோசமங்கை, ராமநாதபுரத்தில் இருக்குது. அந்த கோவிலில் தான் அது. அது காரணம், அவர் வந்து மரகத நடராஜர், மரகத நடராஜரை வந்து பார்த்து கிட்ட போய் பார்க்கும்போது ஒரு ஒளி ஏற்படுமா, சூரிய ஒளி மாதிரி. அதனால் அவர் என்ன பண்ணுவாராம், கண்ணை கட்டின்தான் அவர் வந்து சந்தனத்தை சந்தன காப்பு சாத்துவார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோவில் நடக்கக்கூடிய முக்கிய சம்பவங்களை பார்ப்போம். 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம், 21ஆம் தேதி சனிக்கிழமை தை அமாவாசை தங்கரதம், 25ஆம் தேதி பஞ்சமி திதி ஆதி ஆச்சாரியாளுக்கு அபிஷேகம், 26ஆம் தேதி பிரம்மோற்சவம் நடக்க போகிறது அம்பாளுக்கு மாசி மாதம். அதுக்கு பந்தக்கால் முகூர்த்தம்னு பந்தக்கால் உற்சவம் நடக்கும். அது கார்த்தால் 5-6 தனுர் லக்னத்தில் நடக்க போகிறது. அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபெரிவா பாதாரவந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஜெய ஜெய காமாட்சி.
சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.